यस्य वाक्कृति पर्यन्ताय विराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम तयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ज्ञानं तु विनयो भक्तिः सम्पत्तिर्वितरागता आरोग्यं यस्य तस्यास्मि सासो वेदांत सद्गुरोः। இதுக்கு முன்பு வாமனாவதாரத்தினுடைய வைபவத்தை பார்த்தோம். வாமனாவதாரமும் திரிவிக்ரமாவதாரமும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே இதுவாக இருந்துருக்கு. இந்த வாமனாவதாரத்தில் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருந்துருக்குன்னு, அதில் எத்தனையோ சூக்ஷ்மங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த சூக்ஷ்மங்களை பற்றி நாம் சொல்லணும்னாக்கா இது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, நம்மளாலையும் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் சொல்ல முடியாது. அது ஒரு ஆழ்வான் இந்த வாமனாவதாரத்தையும் திருவிக்ரமாவதாரத்தையும் பற்றி சொல்ற பெருமாள் சர்வஜ்ஞனாக இருந்துருக்க, சர்வசக்திமானாக இருந்துருக்க, எல்லாத்தையும் அவருடைய சந்தோஷத்தினாலேயே எல்லாத்தையும் நடத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவராக இருந்துருக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னையும் தாழ விட்டு கொண்டு ஒரு சாதாரண ஒரு வாமன ரூபத்துல வந்து அந்த பலி சக்கரவர்த்தியினர் போய் அவர் பிச்சை எடுக்கிறார். இப்படி பிச்சை எடுத்துதான் ரட்சணம் பண்ணணுமா? ஆசிரியத்தை ரட்சணம் பண்றதுக்காக தானே இந்த மாதிரி ஆயிருக்கு? இது இல்லாத அவரால் பண்ண முடியாதா? இதுதான் ஆழ்வான் கேட்கிறார். கிதிரியம் ஜனிசம் ஹிருதி பாலனை நிகரணோ கிரணோ தரணை ரபி வனகிரி சதவை வசதி கதம் வரதவாமன பிக்ஷணமர்ஹதி. இந்த பூமி இருக்க, இந்த பூமி மொத்தத்தையும், இது மொத்தத்தினுடைய சிருஷ்டிக்கோ அதனுடைய ரட்சணத்துக்கோ அல்லது லயத்தை அடையிறதுக்கோ இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கவ நேர்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த பிருத்திவிமண்டலம் மொத்தத்தையும், இந்த லோகம் என்ன சர்வலோகங்களையும் ஓ மகாப்பிரளய காலத்துல உன்னுடைய வயத்துக்குள்ள வச்சுருக்கிறவர். இந்த லோகத்தையே ஒரு கையால தாங்கிட்டு இருக்கிறவர் நேரவர். இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கவர் நேர். அது மாத்திரமில்ல, இந்த பூமி அமிழ்ந்து போச்சு ஒரு காலத்துல, என்னாக்க அந்த ஜலத்துல அமிழ்ந்து போன பூமியை திருப்பி தூக்கி கொண்டு வந்து கொடுத்துருவர், அது நிலைநாட்டினவர் நேர் தான். அப்படிலாம் இருந்துருக்கச்சு வனகிரி சதவை வசதி கதம் வரதவாமன பிக்ஷணமர்ஹதி. வரத அப்படின்ற சப்தத்தால திருமாலிருந்தோல அழகர பார்த்து சொல்றார். வனகிரிசான்னு சொல்லிட்டு நீ வரதனாக இருந்துருக்க, வரந்ததா தீட்டி வரதா, எல்லாருக்கும் வரன் கொடுக்கிறவராக நீர் இருந்துருக்கவ, வேண்டிட்டெல்லாம் கொடுக்கிறவராக இருந்துருக்கிற நீர் போய் நீ வாமனாக இருந்து பிக்ஷணமர்ஹதி, நீ போய் பிச்சை எடுக்கலாமா? நீ பிச்சை எடுத்து இப்படி பண்றதுக்கு என்ன காரணம் தெரியலையே. அந்த சூக்ஷ்மத்தை சொல்லணும், அதுதான் கேக்குற. கிம் பிக்ஷணாதிய மிருதே பவதா துராபா மத்தியே கதா துன விசக்ரமிஷே ஜகச்சேதி த்வத்விக்ரமைஹி கதமிவ ஸ்ருதி ரஞ்சிதா சாத். வேதம் சொல்லிட்டு வேதத்தினுடைய வார்த்தை, வேதம் எப்பவுமே பொய்யாகக்கூடாது. அந்த வேதத்தை பொய்யாக்காமல் இருக்கிறதுக்காக தான் பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் எடுத்தேன்னு சொல்லலாமா என்று சொல்லுகின்றார். வேதம் சொல்றது விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம் கஷேத்ராய விஷ்ணுர் மனுஷேத சஸ்யன். இந்த மாதிரியாக விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம் திரீணி பதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபா அதா ஆப்யா ததோ தர்மாணி தாரயன். இந்த மாதிரி எல்லாம் மூன்று அடிகளாக பெருமாள் அளந்தார் என்று வேதம் சொல்லிட்டு, வேதம் சொல்லிட்டா வேதத்தினுடைய வார்த்தை பொய்யாக கூடாது இல்லையா? அந்த வார்த்தை பொய்யாகாது இருக்கிறதுக்காக தான் பெருமாள் தன்னையும் தாழ விட்டு கொண்டு பிக்ஷணம் பிக்ஷை எடுத்தார் என்று
சொல்லலாம் என்று ஒரு ஆழ்வானுடைய ஒரு நிர்வாகம். ஆனா சில வார்த்தைகள், சில சமயங்கள்ல சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அவசியமா இருந்துருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு பிரகரணம், இந்திரஜித்து தாமரையும் லக்ஷ்மணியும் பிரம்மாஸ்திரத்தால் நாக பிரம்மாஸ்திரத்தால போட்டு பிடிச்சு மூர்ச்சி அடைஞ்சு கீழே விழ வச்சிருக்கா. இப்படி இவ ரெண்டு பேரும் கீழே விழுந்திருக்கிறத பார்த்த உடனே அவ இந்திரஜித்து தீர்மானம் பண்ணிட்டா, ராமலக்ஷ்மணா எல்லாம் போயிட்டா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா. சரி, இவ ரெண்டு பேரும் இப்படி யுத்த பூமியில தரையில விழுந்து பிராணனை விட்டு சவமா இருக்கிறத சீதா பிராட்டி பார்க்கணும் என்பதற்காக சீதா பிராட்டிய புஷ்பக விமானத்துல ஏற்றிண்டு போய் இதை காண்பிக்க சொல்ற. கூட திரு ஜட்டையும் வர, அந்த சீதா பிராட்டி புஷ்பக விமானத்துல இருந்து ராமனும் லட்சுமணரும் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறா. பார்த்த உடனே கதர்ராவு. அப்போ ஒரு வார்த்தை சொல்ற, சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை, எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னி தினத்துல ஏதாவது இங்க வரத்துக்கு மின் வரைக்கலாம் எத்தனை ஆசிரமங்களுக்கு போனமோ, எத்தனை மகர்ஷிகளுக்கு போயிருக்குமோ, அத்தனை மகர்ஷிகளையும் சேவிச்சுட்டு எல்லாம் அவர்கள்லாம் என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவான்னு தான் மொத்த பேரும் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட அந்த மகர்ஷிகளுடைய வார்த்தை பொய்யா போயிருக்கேன், எனக்கு சௌமங்கல்யம் குறைஞ்சு போயிடுறதுன்றது பத்தி அது வேற விஷயம் அது. ஆனாலும் மகர்ஷிகளுடையவும் மகர்ஷிகளுடைய தர்ம பத்னிகளுடையவும் வார்த்தை பொய்யா போயிடுச்சே என்று கஷ்டப்படுறா. அப்ப திருக்கட்ட சொல்ற, மகர்ஷிகள் வார்த்தை என்னைக்குமே பொய்யானதில்லை, உனக்கும் சௌமங்கல்யத்துக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லை, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த புஷ்பக விமானம் உன்னை ஏத்துக்காது, அதுவே உன்னை கீழே தள்ளிடும், ஆகையால உனக்கு எந்த ராமனோ லக்ஷ்மணரோ ரெண்டு பேரும் ஜீவிச்சுதான் இருக்கா என்று சொல்ற. அப்ப சீதா பிராட்டி எப்படி மகர்ஷிகளுடைய வார்த்தை, மகர்ஷிகளுடைய தரிசி பத்னிகளுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணாலோ, அதே மாதிரி நீரும் பெருமாளும் அந்த வேதம் பொய்யாக கூடாதுன்றதுக்காக இப்படி அவதாரம் மூணு தன்னையே தாழ விட்டு கொண்டு வாமன அவதாரம் பண்ணி திருவிக்ரம அவதாரமாக எல்லா லோகங்களையும் அளந்தேரோ என்று ஒரு சம்சயத்தாலே ஆழ்வான் ஒரு உல்லேகம் பண்ற. இப்ப பிரகிருதத்துல பார்க்கணும், இப்ப நம்ம தயையினுடைய காரியம், பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரமுமே தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் நடக்கிறது. அது அவதாரம் என்ன, ஒவ்வொரு செயலுமே பெருமாள் நல்ல காரியம் தான் பண்ணுவார், கெட்ட காரியம் பண்ண மாட்டார். பெருமாள் பண்ற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் மூல காரணமாக இருந்திருக்கிறவள் அந்த தயைதான். அப்பேற்பட்ட தய அவள் ஒரு மாதஸ்தானத்துல இருக்கிறவ, அம்மா ஸ்தானத்துல இருந்திருக்கிறவ, தன்னுடைய குழந்தைகளை பார்க்கிறா. இந்த குழந்தைகளை குளிப்பாட்டி அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு நெத்தி கேட்டு இது பார்க்கறதுல அம்மாவுக்கு ஒரு ஆசை. அந்த அம்மாவா இருந்துதான் நம்ம இந்த தயாதேவியினுடைய குழந்தைகளாக இருந்திருக்கிற லோகத்துல இருக்கிற அத்தனை சேத்தனங்களும், அத்தனை சேத்தனங்களுக்கும் பகவத் திருவடி சம்பந்தம், எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தமாக ஒரு இலச்சனை, ஒரு அழகு, அது ஒரு அஞ்சனம் மை. அந்த மையை இட்டு அலங்காரம் பார்க்கறா, அழகு பார்க்கறா தயாதேவி என்று. இவன் அஞ்சனாத்ரீஸ்வரன், அந்த அஞ்சனாத்ரி அஞ்சனம்னா மையிக்கு பேரு, மெய்யிக்கு ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் அஞ்சனாத்ரீஸ்வரன். ஒண்ணு, சராச்சரம் சரண பங்கஜேன அங்கிதம், சரண பங்கஜேன அங்கிதம். அந்த முன்னெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த குழந்தைகளுக்கு நெத்தி கட்டிக்கிறதுக்கு ஒரு முத்திரை மாதிரி ஒண்ணு இருந்துருக்கும், அதை வந்து சாந்திலையோ மெய்லையோ தோச்சுட்டு அதை எடுத்து நெய்ல அதை நெத்திக்கு அப்படியே குத்துறது, அதை இட்டு அது சரியா அழகா வரும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியாகிற ஒரு முத்திரை, அந்த முத்திரை சம்பந்தத்தை எல்லா சேத்தனர்களுக்கும் ஏற்படுத்தி அதை அழகு பார்க்கிறாளாம், குழந்தை அழகு பார்க்கற மாதிரி தயாதேவி அழகு பார்க்கறா என்பதாக ஒரு நிர்வாகம். இன்னொன்னு பார்க்கணும், திருவடி சம்பந்தம் அப்படி என்ன ஓணும், இது என்ன பெரிய பிரமாதமா அப்படின்னா,
திருவடி சம்பந்தன் தான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். எம்மா நம்மாழ்வார் அருளி செய்கின்றார், எம்மா வீட்டு திறமும் செப்பும் செம்மா பாதவற்பு தலை சேர்த்து வல்லை கைம்மா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே. இது எம்மா வீட்டு திறமும் செப்பும் என்று ஒரு திருவாய் மொழியில ஒரு பதிகம் 10 பாசுரங்கள் வருது. பெருமைய அதிக்கிற, அதாவது நமக்கு என்ன அவசியமா இருந்திருக்கு அப்படின்னு பெருமாள் நம்ம சாமி நம்மாழ்வார் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் வந்த உடனே பெருமாள் சொல்ற, உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், ஸ்ரீ வைகுண்டத்துக்கு வந்துரு அப்படின்ற. அப்ப மோட்சம் கொடுத்தா என்ன கிடைக்கும், அப்ப ஸ்ரீவைகுண்டத்துல போனா என்ன கிடைக்கும்னு நம்மாழ்வார் கேட்கிறேன். அங்க போனாக்கா உனக்கு பசி பிணி மூப்பு துன்பம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, கர்ம சம்பந்தம் கிடையாது, சத்திகா மகா சத்து சங்கல்பகான்னு சொல்லி உன்னுடைய இஷ்ட பிரகாரத்துக்கு நீ எங்க வேணா போகலாம், எப்படி வேணா ஜக்ஷத்ரீடன் ரமமானஹான்னு பல பிரகாரமாக நீ இருந்துக்கலாம், உனக்கு எந்த விதமான குறவும் வராது என்பதாக நம் பெருமாள் சொல்ற. அந்த பெருமாள் சொல்றதுக்கு திருப்பி கேட்ட உடனே இதுக்கு நம்மாழ்வார் சொல்ற, அப்படி இருந்தாக்க எனக்கு வாண்டா மோட்சம் அப்படின்னு சொல்லுது. ஏன் மோட்சம் வேணான்னு சொல்ற கேட்ட, எனக்காக என்னுடைய சந்தோஷத்திற்காக நீர் மோட்சம் கொடுப்பதா இருந்தா எனக்கு மோட்சம் வேண்டாம், உம்முடைய கைங்கரியத்துக்காக நான் இங்க வந்து கைங்கரியம் பண்ண, இங்க இருந்து கைங்கரியம் பண்றதை காட்டிலும் திவைகுன்றத்துல வந்து கைங்கரியம் பண்றது உமக்கு உகப்பாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்கா என்று நான் வருகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். அது பரமபக்தியை சொல்லக்கூடியது. இது பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொல்லக்கூடியது இருக்க, நமக்கு கிடைக்கக்கூடியது எதுவுமே எம்பெருமானுடைய ஒரு பிரீதி விசேஷத்துக்காக தான் என்கிற எண்ணத்தோட நடந்து கொள்வதற்க அதுதான் பரமபக்தின்னு சொல்றது. அதுதான் இந்த பாசுரத்தினால நம்மாழ்வார் அருளை செய்கின்றார், எம்மா வீட்டு திறமும் செப்பம் செம்மா பாரச பாதுகாப்பு தலை சேர்த்து ஒல்லை. நான் நிச்சயமா சொல்றேன், ஜீவிகுண்டமாக இருந்தா கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, என் செம்மா பாதப்பு தலை சேர்த்து உள்ளை, உன்னுடைய செம்மையான திருவடி தாமரைகள் இருந்துருக்கு, அந்த திருவடி தாமரைகளுடைய சம்பந்தம் அது என் தலையில இருக்கணும், அதுதான் நான் பிரார்த்திக்கிறேன் என்பதாக சொல்ல, அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே என்பதாக அப்படி நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்றதுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இன்னைய தினத்துல இருந்துருக்கு. ஸ்ரீசடாரி சாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீசடாரி சாய்க்கிறது பகவத் திருவடி சம்பந்தம், அந்த திருவடி சம்பந்தத்தை ஒவ்வொருடைய தலையிலையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக பண்றது. அந்த திருவடி சம்பந்தத்தை தான் இங்கு எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறாள் தயாதேவி. அதுதான் சராசரம் சரண பங்கஜேன அங்கிதம் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு தயாதேவி ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். இந்த திருவேங்கடமுடையானுடைய நாம எல்லாமே திருவேங்கடமுடையானுடைய உடைமை, அவருடைய சொத்து, தன்னுடைய சொத்தை பத்திரம் பண்றதுக்கு சீல் வச்சு காப்பாத்துற மாதிரி நம்ம மொத்த பேருக்கும் அவருடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த திருவடியினால சீல் வச்சு நீலாம் என்னுடைய சொத்துப்பா என்னுடைய சொத்துப்பான்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கு என்ற அதுக்கப்புறமா பார்க்கணும். அந்த ஸ்லோகத்திலேயே விதி பிரணிகிதைஹி சபரியோதகைஹி என்பதா சொல்லுகின்றார். பெருமாள் திருவிக்கிரமனாக பெரிய திருமேனியோட பெருமாள் காட்சி அளிக்கிறார். ஒரு அடியினாலே இந்த பிருத்வி மண்டலம் மொத்தத்தை அளந்துட்டார், ரெண்டாவது அடியினால ஆகாசத்தை எல்லாம் அளக்கிறார். அப்படி அளக்கச்சே பிரம்மாவுனுடைய பிரம்மலோகம் அளவுக்கு பெருமாளுடைய திருவடி அங்க போய் சேர்றது. அந்த பெருமாளுடைய திருவடியை பார்த்த உடனே புருஷதூக்கத்தை சொல்லி பிரம்மா திருமஞ்சனம் பண்ற, அந்த புருஷதூக்கத்தை சொல்லி திருமஞ்சனம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.
நாம ஆத்துல சாலக்கிராமத்துக்கு கூட சாலக்கிராம சிலை கூட திருமஞ்சனம் பண்ணச்சு சுருடுதூக்கத்தை சொல்லி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணோம். எல்லாம் அஷ்டாட்சரத்தால பண்ணாலே போறோன்றது இருந்தாலும் கூட சுருடுதூக்கத்துக்கு ஒரு பிராதான்யம். அதே மாதிரி கோவில்ல கூட திருமஞ்சனங்கள்ல பார்த்தோம்னாக்க முதல்ல ஆரம்பிக்கச்சே உபநிஷத் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அந்த சஹசிரதார தீர்த்தத்தோட கூட சஹசிரதார பிரதானமான திருமஞ்சனாகத்தே அப்போ புருஷதூக்கத்தை சொல்லுவார். ஆகையால அந்த புருஷதூக்கம்ன்றது அவ்வளவு பெரிய விசேஷம். அந்த திருமஞ்சனம் தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை ஒரு படிக்கத்துல பிடிச்சுக்கிற மாதிரி மேரு மலை இருந்துருக்கு. அந்த மேரு மலையில விழுது, அந்த மேரு மலையில விழுந்த பிறகு அந்த பெருமாள் நமக்கு அந்த தீர்த்தத்தை நமக்கு குடிக்கிற மாதிரி எப்பவும் நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த மேருமலையில விழுந்து அங்கேருந்து நமக்கெல்லாம் வருது. அது வந்து கங்கையாக பிரவகிக்கிறது. இந்த கங்கையாக பிரவகிக்கிறதுக்காக தான் பெருமாள் அன்னைக்கு திருவிக்ரமாவதாரம் எடுத்தார். பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுக்கும்படியாக தயாதேவி பண்ணா என்பதாக சொன்னார். இப்ப இதுவரைக்கும் அந்த திருவிக்ரமாவதாரத்தினுடையவும் வாமனாவதாரத்தினுடையவும் விசேஷத்தை பார்த்தோம். அடுத்தது பரசுராமாவதாரம். இந்த பரசுராமாவதாரத்துல என்ன விசேஷம்ன்றத பார்க்கணும். இதுவரைக்கும் இருந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ரொம்ப ஒரு தயையினுடைய காரியமாக சொல்லப்படுகிறது. பரசுராமாவதாரத்துல ஒரு தயையினுடைய காரியமாகவே தெரியாது. எல்லாம் ஒரு குரூரமான ஒரு செயல் பரசுராமனுடைய செயல். அப்படிப்பட்ட பரசுராமாவதாரம் போய் எப்படி தயையினுடைய காரியமாக ஆகும்? ஏன்னா பெருமானுடைய செயல் எல்லாமே தயையினுடைய காரியம்னு சொல்லிட்டா இந்த பரசுராமாவதாரமும் தயையினுடைய காரியமாக சொல்ல வேண்டும். அந்த தயையினுடைய பிரேரணையாலே நடந்ததாக சொல்ல வேண்டும். அப்போ தயை இப்படி ஒரு குரூரமான காரியத்துக்கு செய்யறதுக்கு தய ஒத்துப்பாளா, இது போய் பெருமாள் பண்ணுவேரா என்று ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற பரஸ்வசத போதன பிரதம சத்கிருத ஷிதீஸ்வர பசுக்ஷரக்ஷதகுமஸ்தாசகைஷி வ்ருஷாசல தயாளுனா மனுவிஹர்த்து மாலித்யதாஹ நிதாய ஹ்ருதயே தயே நிஹதரக்ஷிதானாம் ஹிதம். இது 86வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல பரசுராமாவதாரத்தினுடைய மகாத்மியத்தை பத்தி சொல்ற. இதுக்கு முன்ன ஒரு கேள்வி நாம சொல்றோம். இந்த தயாதேவியை பத்தி சொல்லச்சு அவிகல்பம் அனுகிரகம் துகானா பவதி மேவதையே பஜந்தி சந்தஹா. தயையனுடைய பெருமையை சுவாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. 24வது சொல்லணும் அவிகல்பம் அனுகிரகம் துகானா என்பதாக. இதுல எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல், கபடு இல்லாமல், கவடு இல்லாமல் அனுகிரகம் பண்ணக்கூடியவளாக இருந்திருக்கிறவள் தயாதேவி என்று சொல்லியிருக்கார். ஆனா பரசுராமர அவதாரத்துல நடக்கக்கூடிய காரியமோ திரிசப்த கிருத்வஹா க்ஷிதிம் என்பதாக. ஒரு வாட்டி இல்ல, ரெண்டு வாட்டி இல்ல, 21 தலைமுறை ராஜாக்கள் எல்லாம் ஹிம்ச பண்ணவர், அவர் ராஜ வம்சத்தில் இல்லாதபடியாக பண்ணவர். இப்படிப்பட்ட ஒரு செயலை தயாதேவியனுடைய பிரேரணை, செயலை செய்வதற்கு தயாதேவியனுடைய பிரேரணை இருக்குமா? இது ஒரு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்லணும். இதுவும் தயாதேவியனுடைய காரியம்தான் என்பதாக. இந்த ஜமதக்னி மகர்ஷி இந்த பரசுராமாவதாரத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஜமதக்னி மகர்ஷி எழுந்தருள் இருந்த அந்த மகர்ஷியினுடைய பத்னி அவ் பரம பவித்திரமானவள். அந்த ஜமதக்னி மகர்ஷியினுடைய பத்னி இருந்திருக்காள், அவள மாதிரி பத்திவிரத்தை யாருமே கிடையாது. அவருடைய ஜமதக்னியினுடைய அவளுக்கு குழந்தைதான் பரசுராமர். பரசுராமராக அவதாரம் பண்ணவர். இவர் சின்ன குழந்தையாக இருந்தவர். அவர் மகர்ஷி எழுந்துள்ள இருக்கட்டு அந்த ஜமதக்னியினுடைய பத்னி ஆறுக்கு போவாளாம். ஆறுக்கு போனாள்னாக்க அந்த காலத்துலலாம் குளத்துக்கு போனாக்கா ஆறுக்கு போனாக்கா பெருமான் திருவாராதனத்துக்காக தீர்த்தம் கொண்டு வருதுன்றது வழக்கம். இவ தீர்த்தாமாட போகச்சேயே தோண்டி ஒன்று எடுத்துட்டு போவா,
அங்க போய் தீர்த்தம் ஆடிட்டு தோண்டியில திருவான் திருவாராசனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வர வழக்கம். ஆனா இவ என்ன பண்ணுவாளான்னா, வெறும் கையோட போவா, போயிட்டு அந்த ஆத்து மணல்லையே மணல்லையே ஒரு குடமாட்ட அமைச்சிருவோம், அந்த குடத்துல தீர்த்தம் நிச்சயம் எடுத்து வந்துடும். இது அவளுடைய ஒரு பாதிவிருத்தியத்தினால, அந்த பதிவிரதா தன்மையினுடைய ஒரு மகாத்மியத்தினால மணலும் குடமா ஆயின்தான் அந்த குடத்துல தீர்த்தம் எடுத்து வந்துடுவா. ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கச்சே வழியில ஒரு காடு சவுக்கு தோப்பு மாதிரி ஒரு இடம், அதுல ஒரு பரபுருஷன் ஒரு புருஷன் ஒருத்தன் போயிருந்தான். அந்த புருஷன் பாக்குறதுக்கு அழகாக இருந்தான். அவனு ஒரு க்ஷணம் பாக்குறாயவோ, இவ பார்த்த பிறகு ஒன்னும் வேற ஒன்னும் விகல்பம் ஏற்படல, இருந்தாலும் பாக்குறா இவன் நன்னா இருக்கானேன்ற மாதிரி நினைச்சுக்கிறா. அதாவது எல்லாத்துக்கும் பார்த்தாலும் ஒரு சிக்ஷை தான், இந்திரம் தான் எங்க பார்த்தாலும் வருவான். இது பார்த்த உடனே அன்னைக்கு தீசா மாட போறான். தீசா மாடிட்டு வந்தாக்க எவ்வளவு நித்தியம் வழக்கமாக மணல்ல பண்ணக்கூடிய குடம் இருக்க, அந்த குடம் பண்ற எவ்வளவு நான் இது பண்ணாலும் குடமாவே வரமாட்டேன்றதான். அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய குறை வந்துடுச்சு. அவள் சரி கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பிரயத்தனப்பட்டுட்டு அன்னைக்கு குடத்துல தீர்த்தமே இல்லாம திரும்பி வந்துட்டா. இத பார்த்துட்டே இருக்கார் மகரிஷி. இவளுக்கு ஏதோ அவர் மகரிஷிக்கு அந்த திருக்கண்களினாலேயே தெரிஞ்சு போச்சு, அவர்களுக்கு ஞான திருஷ்டினாலேயே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யாரையோ பார்த்தா பார்த்ததுனாலதான் இவளுடைய பாதிவிரத்தில ஏதோ கொஞ்சம் ஒரு குறவு வந்துடுத்து, அதனாலதான் இவளால பண்ண முடியலன்றது தெரிஞ்சுட்ட. தெரிஞ்ச உடனே அவருடைய கோபத்தினால அவர் என்ன பண்ற, இவருடைய பிள்ளைகளை கூட்டு அம்மாவையே போட்டு வதம் பண்ணிடு வெட்டிடு அப்படின்னு சொல்ற. மீதி ரெண்டு பிள்ளைகள் மாட்டேன்றா கடைகோட்டியா இருந்துருக்கிற பரசுராமர் அப்பா என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டேறான். அவர் அதை பண்ண பிற்பாடு மறுபடியும் அப்பா வந்து கேட்கிறாரு, எனக்கு அம்மா ஓணுமே அப்படின்னு கேட்கிறாராம். அம்மா வேணும்னு கேட்ட பிற்பாடு நீ போய் சேர்த்து வச்சியானா சரியா போயிடுவார்னு, இதெல்லாம் ஒரு பெரிய இத்திகாசம். இதுல அந்த ஜமதக்னி, அதே அப்பேற்பட்ட அந்த ஜமதக்னி இறப்பதற்கு காரணமாக இருந்துருக்கவர் கார்த்தவீரியார்ஜுனன் சொல்லக்கூடிய ஒரு ராஜா. ஒரு ராஜா அவன் ஜமதக்னியினுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். ஜமதக்னி வந்து தபஸ்ல இருந்துருக்கார். தபஸ்ல இருந்துருக்கு அவர் யாரையுமே லட்சியம் பண்ணாது இருந்துருக்கு. அப்ப ராஜாவா இருந்து தான் வந்து தன்னை லட்சியம் பண்ணலையே அப்படின்றத பார்த்த உடனே தன்னுடைய அவளோட ராஜ சேவகர்கள்னாலே அந்த ஜமதக்னியே அழிச்சு விடுற. அந்த ஜமதக்னியினுடைய வதத்துக்கு காரணமாக ஒரு க்ஷத்ரியன் இருந்துருக்கான், அந்த கார்த்தவீரியார்ஜுன இருந்தான்றதுக்காகவே க்ஷத்ரிய வர்க்கத்தையே இல்லாதபடி பண்ணிடணும் என்று பரசுராமர் 21 தலைமுறை மொத்த பெரியும் வதம் பண்ணி அதை கொண்டு தர்ப்பணம் பண்ண என்பதாக ஒரு புராணம் சொல்லப்படுகிறது. இதுல பரசுராம அவதாரம்ன்றது ஆவேச அவதாரம், பூர்ணாவதாரம் இல்லை. அந்த அவதாரத்துல இப்படி இதுவும் எந்த தயினுடைய காரியமா கணக்கு இருந்ததுன்னாக்க, அனுகிரகமையும் வந்தே அஜ்ஞாத நிகிரகம் என்பதாக பெரிய பிராட்டியாரை சொல்லுகின்றார். அந்த பெரிய பிராட்டியாருக்கு அனுகிரகம் தான் தெரியுமே தவிர நிகிரகம்ன்றதே என்னன்னே தெரியாதவளாக இருந்துருக்கா. அப்ப ஏற்பட்ட பெரிய பிராட்டி ஸ்தானத்துல இருக்கிறவள் தான் தயாதேவி. சமஸ்த ஜன்னியும் வந்தே சைதன்ய ஸ்பன்யதாயினியும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசு கருணாதீப ரூபிணியும் என்பதாக சுவாமி கீழே அருள் செய்திருக்கிறார். தையாட்டியே தான் தயாதேவியாக இருந்திருக்க, தயாதேவி பிராட்டி. இப்பேற்பட்ட தயாதேவிக்கு அனுகிரகம் தான் தெரியுமே தவிர நிகிரகம்ன்றதே துளிக்கூட தெரியாதவளாக இருந்திருக்கா. அப்படிப்பட்ட தயாதேவி பெருமாளை வந்து சீனிவாசனை பரசுராமராக ஆகும்படியாக பண்ணி அவரை ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்லை 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை அழிச்சு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு பக்கமான ஒரு மகா கோபமான ஒரு ஹிம்சா ஒரு காரியத்தை செய்யும்படி பண்ணிருக்கார் அப்படின்னு இது தயாதேவியினுடைய காரியமாக எப்படி ஆகும் என்கிற கேள்வி அப்படியே நிறுந்தே இருக்கு. எத்தனை பார்த்தாலும் அதுக்கு சமாதானம் சொல்லணும். சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ராஜபிஹி கிருதண்டாஸ்து கிருத்வா பாப்பானி மாணவாக விமலாக ஸ்வர்க மாயாந்தி நராக ஸ்புதினோ யதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு. மொத்தம் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ண பிற்பாடு ராஜாவினாலே தண்டிக்கப்படுகிறேன்.
தண்டனைப்பட்ட ராஜாவினாலே தண்டனை அடைந்தவனாக இருந்தான்னாக்கா, அந்த தண்டனையினால அவனுக்கு பரிசுத்தி ஏற்பட்டு ஒரு புண்ணியாத்மா எப்படி ஆறானோ அதே மாதிரி இவனும் சொர்க்கத்துக்கு போய் சேர்றான் என்பதாக மனுஸ்மிருதி சொல்றான். இப்ப அந்த தண்டனையே கூட அவனுக்கு ஹிதத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இதான் இருந்துருக்கு. எம்பெருமான பொறுத்த வரைக்கும் இவாள்லாம் நினைச்சுக்கிறான் இது தண்டனை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி, தண்டனையே கூட இல்லை, இது ஒரு ஹிதத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு, அந்த ஹிதத்துக்காக தான் இருக்கு. பரஸ்வத தபோதன பிரதன சத்கிரதூபாகிருத கிதீஸ்வர பசுக்கர கதஜ குங்குமத்தாசகைஹி பரஸ்வத தபோதன. பரஸ்வதன்னு சொல்லக்கூடிய கோடாலி, அந்த கோடாலியை அந்த ஆயுதத்தோடு கூடியவராக இருந்திருக்கிற மகா தபஸ்வியாக இருந்திருக்கிற பரசுராமன், பரசுராமன் செய்ய யாகம், அந்த யாகத்துல தியாகம்னு இருந்ததுன்னா அதுக்கு பசு ஓணும். அந்த பசு ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா கிதீஸ்வரர்கள், உலகத்துல இருக்கிற இத்தனை ராஜாக்கள் என்பதாக சொல்லப்படுகிறார். இப்ப இது எப்ப யாகமா ஆக்கி யாக பசுவாக அந்த ராஜாக்களை ஆக்கிட்டாலோ, அந்த யாக பசுக்கள் எல்லாமே அது எல்லாமே சொர்க்கலோ அவருக்கு யாகத்துல வதம் பண்ணக்கூடிய பசுக்களுக்கு அதுக்கு ஹிம்சாத்மகம்னு சொல்ற ஹிம்சையாக சொல்றதில்லை, ஹிம்சைன்னு சொல்றதில்லை. எல்லாம் அதாவது நஹிம்சையா சர்வா பூதானின்னு சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. எல்லாம் எந்த பசுக்களையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இது சாமான்யம், இதுக்கு உற்சர்க்கம் சொல்லுவார். இதுக்கு அபவாதம் என்ன அப்படின்னா அக்னிசோமிய பசு வெத்திரிக்த ஸ்தலத்துல என்பதாக, யாகத்துல பண்ணக்கூடிய பசுக்கு பண்ணக்கூடிய ஹிம்சை தவிர மீதி விஷயங்கள்ல எந்த பூதங்களுக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது என்பதாக சொல்லுகிறது. அப்ப என்ன, அப்ப யாகத்துல நடக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பசு ஹிம்சைன்றது அது ஹிம்சையே இல்லை. அது என்னது அப்படின்னு கேட்டா, அது வாஸ்தவத்துல அந்த பசுக்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம். அந்த யூபஸ்தம்பத்துல யாக பசுக்களை கட்டுவார். யாகம்ன்றது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்பெல்லாம் ரொம்ப யாகம் பண்றதே, அதுவும் சோமயாகம் பண்றதுன்றதே குறைஞ்சு போயிட்டு, எது எதுக்குள்ள யாகம் யாகம்னு பேர் வச்சுக்கிறாள் தவிர உண்மையான யாகம் பண்றதுன்றது ரொம்ப குறைஞ்சு போயிட்டு. இது அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த யாகத்துல இருக்கிற மந்திரங்கள்லாம் பார்க்கணும். யூபஸ்தம்பத்துல அந்த யாகத்தை கட்டிட்டு, யாக பசுவை கட்டிட்டு அந்த எஜமானும் அத்தர்யவும் சில மந்திரங்களை சொல்லுவா. அந்த மந்திரங்களை பார்க்கணும். நவா உவே தன்மிரியசே தரிசியசி தேவாகும் இதேஷி பதிவித்துகேபிஹி. அந்த பசுவை பார்த்து சொல்றது, இவ்வாறு உன்ன பசுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ண, அது யாக பசுவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணுவா. அலங்காரம் பண்ணி அந்த எஜமானனுடைய பத்னி அதுக்கு மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு அதுக்கப்புறமா அதுக்கு துணி மாதிரி ஒரு துணியை கட்டி இதெல்லாம் பண்ணுவா. இதெல்லாம் பண்றது பார்த்துட்டு கட்சியில பலிகடாவா ஆக்குறதுன்னு சொல்றாள். இது பலி ஆக்குறதுக்கு வந்துருமா அப்படின்னா, அப்ப இவா சொல்றா, நவாவு வே தன்ரியரிஷதி ஹேபாகும் இதே பிரதிபி சுகேபி. நீ போயிடுறேன்னு நான் நினைச்சிக்காத, நீ போல, நீ சாக போறதில்ல. நீ உத்தமமான மார்க்கத்துல சொர்க்கலோகத்துக்கு போய் சேர போற, எனக்கு இந்த யாகம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலன் உனக்கு நான் வரப்போறது, இந்த தேவதைகள் எல்லாரும் அந்த பலனை உனக்கு அளிக்கிறார்கள், ஆகையால நீ வந்து நான் என்ன ஏதோ ஹிம்சை பண்றா நான் போயிடுவேன் பிராணன் போயிட போறதுன்னு நினைச்சுக்காத. நீ நவா உவே கண்மறையசே நரேஷ்யசி தேவாகம் இதே பத்திபி சுகேபிஹி என்று வேதத்தை சொல்றது. உனக்கு மாத்திரம் இல்ல, அனு பிதா நு பிராதா சகர்ப்போ நு சகாசயூ அனு பிதா நு பிராதா, உன்னோட இல்ல, நீ உனக்கு வந்து உன்னுடைய தகப்பன், உன்னுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிற ஒரு ஆடு, உன்னுடைய தாய் அனு பிதா நு பிராதா சகர்பா, உன்னுடைய கூட பிறந்தது. சகர்கா அப்படின்னு சொல்ற இந்த
இது ஆடுல ரெண்டு ஆடு இருக்கு, வெள்ளாடு செம்மண்ணு தமிழ்ல சொல்லுவா, இந்த கோட்டு ஷீப்புன்னு சொல்லுவாள். அது இதுல இந்த கோட்டுன்றது வெள்ளாடுதான் வந்து யாகங்களுக்கு யாகத்துல பசுக்களாக பண்றது. அந்த வெள்ளாடுன்றது குட்டி போடுச்சு, ஒரு குட்டியா போடாது, ரெண்டு மூணு குட்டி தான் போடும் ஒரு ஈத்துக்கு. இதே அந்த செம்மறி ஆடுன்றது ஒரு குட்டி, ஒரு வாட்டிக்கு ஒரு குட்டி தான் போடும். இந்த ரெண்டு மூணு குட்டியா போடுச்சு சகர்கா உன்னோட கூட கர்ப்பத்துல இருந்ததெல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கும் இதே சொர்க்கம் வருதான். சரி, அனுபிதான் பிராதா சகர்கு சகா சயு ஊச்சா, அந்த உன்னுடைய தோழனாக இருந்திருக்கிற எத்தனை ஆடோ அத்தனைக்கும் சொர்க்கம் வருது. சயூச்சா உன்னோட மந்தை பேசுது, கூட்டம் கூட்டமா உன்னோட மேய்ஞ்சு மந்தையில மேய்ந்த ஆடுகள் எத்தனை இருக்கோ எல்லாத்துக்கும் சொர்க்கம் வருது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை தான் உனக்கு நான் பண்றேன், தவிர உன்னுடைய அழிவுக்காக ஒரு காரியம் நாங்க பண்ணல என்று இந்த மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த யாகத்துல வந்து அந்த பசுவுக்கு அந்த பசு பசுன்னு பேரு பசுன்னு பசு இல்லை ஆடுதான் அது, அந்த யாக பசுக்கு ஹிம்சனன்றது. அந்த மாதிரி இங்க பரசுராமர் பண்றது ஒரு பெரிய யாகம். அந்த யாகத்துல பசு ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா இந்த கத்திரியாள் மொத்த பேரும், அந்த கத்திரியாள் மொத்த பேருக்கும் அனுபவம் பண்றேன் என்பதாக சொல்லப்படுகிறது. பரஸ்வத தபோதன பிரதன சத்ருதூபாகிருத கிதீஸ்வர பசுக்கர கதஜ குங்கும தாசகைஹி என்பதாக சொல்ற. இது யார் பண்றது? புருஷாச்சல தயாளுனா திருமலையில எழுந்துருளி இருந்திருக்கிறவர். திருமலையில எழுந்து என்ன வார்த்தை போடுறேன்றதான் பார்க்கணும். பரசுராமாவதார பெயர், அதுவும் தயாளுவாக இருந்துருக்கிற பெருமாள் பரசுராமாவதார எடுத்திருக்கிறான். புருஷாச்சல தயாளுனா இங்க என்ன பண்றது? விபரீதமா இருந்துருக்கு. ராட்சசால மொத்தம் அரசர்கள் மொத்த பேரும் அழிக்கிற ஒரு அவதாரத்துக்கு போய் இது தயாளுவா இருந்திருக்கிற எம்பெருமானுடைய காரியமாக ஆகுமா என்ன? வாஸ்தவம் தான். மிகத ரட்சிதானாம் ஹிதம் என்பதா சொல்ற. மிகத ரட்சிதானான்றதுக்கு கொல்லப்படுவதாலேயே ரட்சணம் ஏற்படுவதுதான், அதுதான் நன்மை. அந்த அதாவது இவாளுக்கு நல்லது எதுன்னாக்க இவாளை கொல்றதுதான் நன்மை. இந்த கருணை கொலைன்னு சொல்றாள் அந்த மாதிரி. இது இதுக்கு இந்த இத்தம் வச்சிருந்து இவர் விளையாடுறையர் என்பதாக சொல்ற. சுவாமி தேசிகன் ராசி திரேசாரத்துல பிரபால் ரக்ஷாதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் தாய்க்கிற, அதுல சிலாதே ஸ்ரீத்வாதி விபரிணதி அத்தமிதம் தோசிரம் ஜதுதகனஸ்வாஸ்திரம் ரிபுஷு நிகத்தேவிதேவன பரித்ராணமிதி. இது திருவாளுடைய பிரபாவத்தை பத்தி சொல்ற. இந்த பிரபாவ வியவஸ்தன்னு சொல்ல, இந்த பிரபாவம் இது எதனுடைய? இது சரணாகதியினுடைய பிரபாவத்தை சொல்ற. இதுல ஸ்திரீத்வாதிகி சிலாதே ஸ்திரீத்வாதிகி நதிகி அத்வதமிதம். ஒரு கல் ஒண்ணு இருக்கு, அந்த கல்லை வந்து அதை ஸ்திரீயாக மாத்திடுற. அது ராமாவதாரத்துல ராமருடைய திருவடி சம்பந்தப்பட்டதுனாலேயோ அந்த கல்லு வந்து ஸ்திரீயா ஆயிடுறது, மகரிஷி பத்னியாக அகல்யாக ஆயிடுறா. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய திருவடி பட்ட மாத்திரத்தினால ராஜாவா ஆயிடுற. இப்படி இதெல்லாம் ஒரு நடக்கிறது. இது ஒரு பெரிய அத்தம் இதம் அத்தம் தத்தோப்பேத சித்திரம் எது எதுத தகனசெய்வ ஹிததா. இது அத்தமாக இருந்துட்டு போட்டோம், அதை காட்டில இன்னொரு ஒரு ஆச்சரியம் ஒன்னு இருந்துருக்கு அப்படின்னா தகனசெய்வ ததா அப்படின்னா அந்த அதாவது பெருமாள் சிம்ஹாவதாரம் எடுக்கச்சு அவருடைய திருக்கண்கள்லாம் இவனை பொறுத்த வரைக்கும் ஹிரண்யகசிப்பு பொறுத்த வரைக்கும் அப்படியே கொளுத்தக்கூடியதாக இருந்துருக்கு, அது நெருப்பாட்ட இருந்துருக்கு. அதுவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்க தகனசெய்வ ஹிமதா அப்படின்னார்.
அதுவே குளிர்ந்ததாக ஆயிடுறதுதான். எங்க ஆறுது குளிர்ந்ததுன்னா எதிரே இருக்கிற பிரகலாதனுக்கு வரைச்சு அது குளிர்ச்சியாக இருந்துருக்கான். இது ஒரு சூடும் குளிர்ச்சியும் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல இருக்குமா அப்படின்னாக்கா இருக்கு, அதுதான் அது காட்டுல விசேஷம் என்பதாக சொல்ற. தப்போ பேதச்சித்திரம் எதிர்த்த தகனசைவ ஹிமதா திருணசைவ அஸ்திரத்துவம். மூணாவது சொல்ற இத்த காட்டுல விசேஷம் என்ன, அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டா திருணசைவ அஸ்திரத்துவம். ஒரு புள்ளே பிரம்மாஸ்திரமா ஆயிடுத்தான். காகாசுரன் விஷயத்துல பண்ணச்சேன், ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரம் மந்திரத்தை சொல்லு பிரயோகம் பண்ற, அதுவே அஸ்திரத்துவம் ஆயிடுத்து. ரிபுஷு நிகசே ரேவ ஹிதசா, சத்ருக்கள் விஷயத்துல அழிக்கிறது இருக்க ஹனனம் எதுக்கு பாருங்கோ அதுவே ஆயுட்தான். அதுதான் ஜெயவிடையாள் விஷயம் துவாரபாலக்கால் இருக்குது. ஒரு விப்ரசாபத்னால மூணு தலைமுறை அவள்லாம் வந்து கிரண்யகாட்சன் கிரண்யகசிக்கு இந்த மாதிரி ராவணன் கும்பகர்ணன் இந்த மாதிரி மூணு தலைமுறை பெருமாளுக்கு எதிரியாக இருந்து அந்த பெருமாளுடைய திருக்கையினாலேயே அவளுக்கெல்லாம் வந்து ஒரு மோட்சம் ஏற்படுறது, வசன்றது ஏற்படுறது. அது அதையே ஹிதத்தா ஹிதத்தா அந்த அழிக்கிறதே ஒரு ஹிதமாக ஆயிடுது. ஆகையால இது மாதிரி இல்ல, இந்த பதத்திரே நெய்வ பதத்திரே நெய்வ திரிபுவன பரித்ராணம் இது ரட்சணம் இல்ல, பாதுகையை கொண்டே மூன்று லோகத்தையும் ரட்சணம் பண்றார் பெருமாள் என்பதாக சொல்லுகின்ற. ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஆச்சரியமான விஷயம். அந்த மாதிரி இங்க நிகதேரேவ சித்ததான்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இடத்துல சொல்ற. அரஸ்வத தபோதன பிரதன சத்கிருதூபாகிருத க்ஷிதீஸ்வர பசுக்ஷர க்ஷரத குங்குமஸ்தாசகைஹி விரஷாச்சல தயாளுனா நனு விஹர்த்து மாலிக்யதாஹ நிதாய ஹிருதயே தயே நிகித ரக்ஷிதானாம் ஹிதம். நிகத ரக்ஷிதானாம் ஹிதம் ஹிருதயே நிதாய விஹர்த்தும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டு அந்த ரீதியிலே ரட்சிக்கப்படுபவர்களுடைய நன்மையை தன்னுடைய ஹதயத்தில் வச்சுண்டு பெருமாள் அனுகிரகம் பண்றார், இது ஒரு விளையாட்டாக அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சொன்னார். இது வதம் பண்றது போய் எப்படி ஹிதமாக இருக்கும், இது ஹிம்சாத்மகமாக இருக்கிறது எப்படி ஹிதமாக இருக்கும் அப்படின்றது சொல்லணும். இதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்க ஒரு குரூரமா இருக்கிறது கூட ஆனா எம்பெருமானுடைய திருஷ்டியில அது ஹிதமா இருக்கும். இப்ப லோக திருஷ்டியில குரூரமா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்க ராமர் காட்டுக்கு போனார், காட்டுக்கு ராமரை காட்டுக்கு அனுப்புறது, அதாவது யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய நிலையில இருந்தவரை காட்டுக்கு அனுப்புறதுன்றது ஒரு கைகையினுடைய ஒரு குரூரமான செயல். அந்த குரூரமான செயலையே பரத்வாஜர் சொல்லச்சே இது ஒரு விசேஷமான காரியத்தை கைகை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ற. இங்க சுவாரஸ்யத்தை பார்க்கணும். ராமர் காட்டுக்கு போயாச்சு, போன பிறகு சக்கரவர்த்தியினுடைய சொர்க்கம் போன பிறகு பரத வரையர் இதெல்லாம் நடக்கிறது. ராமரை எப்படியானா காட்டிலேருந்து அழைத்து வந்து மறுபடியும் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக பரதர் சமக்கிர சேனை மொத்த சேனையும் கூட்டிட்டு தன்னுடைய மாதாவான கை கௌசல்ய சுமித்ர எல்லாரையும் அழைச்சிட்டு போறவர். அழைக்கிட்டு போற வழியில பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறார். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போன உடனே பரத்வாஜர் அவர் முதல்ல பரதனை பார்த்து விசாரிக்கிறார். முதல்ல விசாரிக்கச்சேயே நீ ராஜ்யம்லாம் நன்னா பண்ணிட்டு இருக்கையா அப்படின்னு, ராஜ்யசாசனம் நன்னா ஆயிட்டு இருக்கா என்று சொன்னார். இதை கேட்கச்சேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுத்து பரதனுக்கு. நீரும் இப்படி ஒரு வார்த்தை என்ன கேட்கிறாரே என்பதாக, ராமர் காட்டுக்கு போய் தான் ராஜ்யத்தை ஆளுவது தான் சந்தோஷமாக ஏத்துக்கல இத தெரிவிக்க, ஆனாலும் எனக்கு அது தெரியும், ஆனாலும் உன் வாயால சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் நான் கேட்கிறேன் நான்ன்ற. இது எல்லாம் பரத்வாஜர்
அந்த சேலை மொத்தத்துக்கும் ஆதிக்கம் முடிச்சுண்டு, மொத்த பேரும் இங்க சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் போகணும்னு சொல்ற, பரதநாளம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து பாக்குற, ஆனா ரிஷியினுடைய ஆஜ்ஞ எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்ட. ஆகையால மொத்த பேரும் சாட் ஆகி போச்சு. சாட்டு கிளம்புறா, கிளம்பச்சே பரதன் தன்னுடைய மாதாக்களை பரத்வாஜர் இடத்துல இப்ப பாகாந்தரத்துல சொல்லணுமானா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுற. இதோ இருந்துட்டு இருக்காளே அப்படியே காத்துலயே அப்படியே ஒடிஞ்சு போயிடுற மாதிரி எப்ப பார்த்தாலும் தன்னுடைய குழந்தையே நினைச்சுண்டு ரொம்ப விசாரமான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காள். இவள் தான் ராமனுடைய மாதா கௌசல்ய என்று கௌசல்ய காண்பிச்சு சொல்ற பரதன். அவ பக்கத்துல கௌசல்யா பக்கத்துல சுமித்ரா நிக்கிறா. அந்த சுமித்ரையை பார்த்து சொல்ற, லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் தாயாக இருந்து பெரிய சுகிருதம் பண்ணவள் இந்த சுமித்ர. ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே லக்ஷ்மணனை பிறப்பித்து, அந்த லக்ஷ்மணனுக்கு இப்பேற்பட்ட லக்ஷ்மணன் தன் வயசுல பிறக்கும்படியான பாக்கியம் பெற்றவள் சுமித்ரேன்னு சுமித்ரிய விசேஷமா கொண்டாடி சொல்ற. அதுக்கு அடுத்ததாக இருந்திருக்க கைகேயி. அந்த கைகேயிய பார்த்து இவ யாருன்னு பரத்வாஜருக்கு சொல்லச்சு, இந்த கைகே இவதோ இருக்காளே இவதான் இன்னைக்கு வந்திருக்கிற அனர்த்தம் மொத்தத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறவள் என்பதாக சொல்லி சொல்ற. ராமன் காட்டுக்கு போனதற்கும் காரணம் அவள்தான், தசரத சக்கரவர்த்தியினுடைய சொர்க்கத்துக்கு போனதற்கும் காரணம் அவள்தான், இன்றைய தினத்துல ராமனை தேடிண்டு நாங்க எல்லாரும் வந்திருக்கோமே இது எல்லாத்துக்கும் காரணம், இவ்வளவு லோகத்துக்கு மொத்தத்துக்கும் சிரமம் ஏற்பட்டதற்கு மொத்தம் காரணமாக இருந்திருக்கவள், பாக்யஹீனனாக இருந்திருக்கிற என்னை பெற்றெடுத்த தாய் இந்த கைகேயி என்று கைகேயிய ரொம்ப குறைவாகவும் நீச்சமாகவும் தன்னுடைய தாயை போய் பரத்வாஜர் இடத்துல அவர் சொல்லி இப்படிப்பட்டவள் என்பதாக சொல்றார் பரதன். இந்த வார்த்தையை கேட்கிற, கேட்ட உடனே பரத்வாஜர் சொல்றார் ஒரு வார்த்தை, ராம பிரவ்ராஜனம் ஹேதத் சுபோதர்க்கம் பவிஷ்யதி என்பதாக. நீ நிந்திக்கிற மாதிரி நிந்திக்க தகுந்தவள் அல்ல இந்த கைகேயி என்பதை சொல்லுகின்றார் பரத்வாஜர். இவள் ஒரு பெரிய காரியம், ஒரு நல்ல காரியத்தை இவ பண்ணிருக்க. இன்னைக்கு ராமருக்கு காட்டுக்கு போக சொல்றதுன்றது இருக்க விசேஷமான சுபத்தை உண்டு பண்ணுவதற்காக தான், உங்களுக்கு மாத்திரம் லோகத்துக்கு க்ஷேமம் உண்டா போறது ராமர் காட்டுக்கு போனதுனால, இது ராமர் காட்டுக்கு போனதுனால லோகத்துக்கு க்ஷேமமா, ராமர் ராஜ்யசாசனம் பண்ணாதானே லோகத்துக்கு க்ஷேமம் வரப்போறது சொன்ன, இல்ல இல்ல ராமர் காட்டுக்கு போனதுனாலதான் போறதுனாலதான் லோகத்துக்கு க்ஷேமம் வரப்போறது, மகர்ஷிகள் அத்தனை பேரும் நிச்சிந்தையா தபஸ் பண்ண போறா, மகர்ஷிகள்லாம் பிராமணாள்லாம் மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணாள்னாக்கா அவாவாளுடைய காரியத்தை அவாவா பண்ணாள்னாக்கா தானா லோகத்துல க்ஷேமம்ன்றது ஏற்படும். ஆகையால இவள் இவளை நிந்திக்காத, இவளாலே நடந்திருக்கிற ஒரு காரியம் இருக்கு, இது சுபத்துக்கு காரணமாக இருந்துருக்கோம், இதனால சுபந்தான் நடக்க போறது என்று பரத்வாஜர் சொல்லுகின்றார். அதே மாதிரியாக தான் லோக திருஷ்டியில பரசுராமர் குரூரமானவராக இருந்தாலும் 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை அழித்தவராக இருந்த போதிலும் கூட அந்த பரசுராமருடைய காரியம் சுபத்துலதான் முடிகிறது என்பதாக சொல்லுகின்றார். பரசுராமர் க்ஷத்திரியர்களை அழித்ததற்கு காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்ன, அந்த கார்த்தவீரியார்ஜுனன் பரசுராமருடைய தகப்பனாராக இருந்திருக்கிற ஜமதக்னிய அழித்தவர், ஜமதக்னிய வதம் பண்ண, ஒரு மகாராஜாவாக இருந்திருக்கிறவன் தபஸ்விகளையும் பிராமணாலையும் ரக்ஷணம் பண்ண வேண்டியது அவர்களுடைய கடமை, ரக்ஷணம் பண்ண வேண்டியவா போய் அழிச்சாள்னாக்க இது வேலையே பயிர மேயறதுன்னு சொல்றாள், அந்த மாதிரி இது
ரட்சிக்க வேண்டியவாளே அழிந்தாருனாக்க அவளுக்கு கட்டாயம் ஒரு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். கலை எடுத்ததுன்னா அந்த கலையை எடுத்துதான் ஆகணும். அந்த தண்டனையை தான் பரசுராமர் கொடுத்தார். அந்த தண்டனையினால இத்தனை 21 தலைமுறை இருந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் க்ஷேமத்தை அடைந்தார்கள் என்பதாக சொல்லுகின்றார். திருஷ்டியில குரூரமா இருக்கிறதும் எம்பெருமானுடைய திருஷ்டியில ஹிதமாக ஆகும். லோக திருஷ்டியில ஹிதமாக இருக்கிறதும் கூட எம்பெருமானுடைய திருஷ்டியில, அதாவது மீதி விஷயங்கள்ல பார்த்தோம்னாக்க அது ஹிதம் இல்லாததாகவும் ஆகும். இந்த ஹிதம் அஹிதம்ன்றது இருக்க நாம நினைக்கிறது இல்ல, பெருமாள் நினைக்கிறது தான். அது எது ஹிதமோ அது நமக்கு பண்ணுவேன்றது. நாம நினைக்கிறோம் எது எதெல்லாம் ஹிதமாக இருந்துருக்கோம் அப்படின்னு. நாம எப்பேற்பட்டவனுக்கும் எவ்வளவு நீச்சமாக இருந்துருக்கவாளுக்கும் நீ பிராணனை விட்டுறியன்னா யாரும் எவ்வளவு கஷ்டப்படுறவாளும் பிராணனை விடமாட்டேன்னு தான் சொல்லுவா. ஆகையால ஒவ்வொருத்தரும் விரும்புறது ஆயுசு தான். நீண்ட ஆயுச ஒவ்வொருத்தரும் விரும்புறா லோகத்துல. ஆயுச விரும்பின பிற்பாடு எல்லாரும் இளமையோட இருக்கிறது தான் விரும்புவா. மூப்பை யாரும் விரும்ப மாட்டா. அந்த மூப்பு வயசு ஆனா கூட இளமையில எவ்வளவு சக்தியோட இருந்தாலோ அவ்வளவு சக்தியோட இருக்கிறதுக்கு தான் விரும்புவா. அது மாத்திரம் இல்ல, இது படித்தவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறது. ஒரு மனுஷானந்தம்ன்றது என்னன்றத உபனிஷத் சொல்றது. யுவாஸ்யா சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணாஸ்யாத். எல்லாரும் யுவாவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறா. யுவாவா இருக்கிறத காட்டிலும் சாது யுவாத்யாயகா என்பதாக தான் யுவாவாக இருக்கிறதோட மாத்திரமல்ல, தான் நல்ல அறிவாளியாகவும் தனக்கு சமானமாக இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கிறவர்களாகவும் அவர்களுக்கும் தலைவனாக இருந்துட்டு தான் சொல்லிக் கொடுக்கிறவனாகவும் இருக்கணும்ன்றது முதல் காரியம். அதுக்கப்புறமா நல்லா தீர்க்காயுசோட கூடயும் அந்த இருக்கிற காலத்துல எத்தனை காலம் ஆயுசோட இருக்கிறோமோ அத்தனை காலமும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டஹா. மனசளவினாலையும் சரீரம் அளவினாலையும் எந்த விதமான துக்கமும் இல்லாதபடி இருந்துருக்கிறது. இது ரெண்டாவது. இது இருந்தாலும் போறாது. இவன் பணம் இவ்வளவும் இருந்து ஏழையா இருந்தார்னா என்ன பண்றது? பெரிய பணக்காரனாக இருக்கணும். தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணாஸ்யாது. இயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணாஸ்யாது. அவனுக்கு இந்த பிருத்திவி மண்டலம் முழுக்க வெறும் பிருத்திவி மண்டலமாக இல்லாமல் சமக்கிரமான எல்லா பணங்களோடையும் கூட அவனுடைய அதீனமாக அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்குமேயானால் ஏகோ மானுஷ ஆனந்தா, அது ஒரு மனுஷானந்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு தீர்க்காயுசு ஆரோக்கியம், அதுக்கப்புறமா ஐஸ்வர்யம், இது மூணும் இருந்ததுன்னாக்க மனுஷனுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணும். இதுதான் ஹிதம் என்பதாக லோக திருஷ்டியில பேசப்படுகிறது. இதுவே இந்த மூணுமே ஒரு சமயத்துல விபரீதம் ஆயிடும். எப்ப விபரீதம் ஆகும்ன்றது யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு பெருமாள் 100 வயசு சங்கல்பிச்சு கொடுக்குறேன், தீர்க்காயுசு கொடுக்குறேன். ஆனா நம்ம சேர்ந்தவாளுக்கெல்லாம் அவ்வளோ ஆயுசு கொடுக்கல. அப்ப நம்ம சேர்ந்தவாளாக இருந்துருக்கிற நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் அவளுக்கெல்லாம் ஆயுசு இல்லாமல் அவள்லாம் ஆயுசு போயிட்டு நாம மாத்திரம் 100 வயசு இருந்தோமானாக்க அவளுடைய மனசுல எப்படி இருந்துருக்கோன்றத யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிதா இருக்க, அவருக்கு 100 வயசு இருக்கு, அவருடைய பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அவளுக்கோ மாப்பிள்ளைக்கோ அவளுக்கெல்லாம் ஒரு 60 வயசு 70 வயசு தான் இருந்துருக்கு. இவருடைய 100 வயசுக்குள்ளேயே அவளுடைய வியோகத்தை பார்த்தேர்னாக்க அவளுடைய இல்லாமையை பார்த்தாக்க எனக்கு போய் பெருமாள் இப்படி ஒரு வயசை போட்டு வச்சிருக்கிறேன்னு யார் அந்த ஆயுஷை விசாரிக்கிறாளோ ஓணும் ஓணும்னு கேட்கிறாளோ அவளுக்கே அந்த ஆயுஷு ஒரு கசப்பானதாக ஆயிடும். இது ஒன்று. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பிரார்த்தனை பண்றா,
ஆரோக்கியம் போகணும், ஆரோக்கியம் போகணும்னு. அந்த ஆரோக்கியமே என்ன ஆகும், என்ன பண்ணும்னா, இந்திரியங்களை அதது இஷ்டத்துக்கு போகும்படியாக பண்ணிடும். இந்திரியங்கள்லாம் அதது இஷ்டத்துல போயிடுத்துனாக்க, இந்திரியங்கள்னால வந்துடுத்துனாக்க விஷய பிரவர்த்தி வரும். மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இதுலயே வேணுன்றா இருப்பாளே தவிர எப்பவுமே அத்தியாத்ம சிந்தையே அவளுக்கு வரவே வராது. ஆகையால ஆரோக்கியமும் கூடாது. ஆரோக்கியமும் இதனால இந்திரியங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஔர்பண்யம் வந்துருனால ஆரோக்கியமே கூட நமக்கு கசப்பா ஆயிடும். ரெண்டாவது. மூணாவது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் நமக்கு இருக்க இருக்க நமக்கு சத்ருக்கள் தான் அதிகமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு பணக்காரனா ஆரம்பம், அதனால சந்தோஷம் வரும்னு நினைக்க வேண்டாம். எனக்கு நீ பணம் கொடுத்துருக்க, உனக்கு கொடுக்கலையே, அவனுக்கு மாத்திரம் கொடுத்துருக்கியேன்னு சொல்லி எவ்வளவு பணத்தையும் நீ வச்சுட்டு என்ன பண்ண போறதான். நமக்கு எதிரிகள் தான் அதிகம் ஆவாளே தவிர பணம் இருக்கிறதுனால பெருசா சந்தோஷம் வராது. அப்ப லோக திருஷ்டியில உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல ஹிதமாக நினைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே கூட விபரீதத்தை கொடுக்கறது. அதே மாதிரி உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல குரூரமானதாக நினைக்கிறதே கூட அதுக்கு விபரீதமான ஹிதத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அதுதான் பரசுராம அவதாரத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அத்தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்ற இது விருஷாச்சல தயாளுனா என்பதாக. திருவேங்கடமலையில எழுந்தருள் இருக்கிற பரம தயாளுவாக இருந்திருக்கிற எம்பெருமானாலே இருந்ததாக இருந்திருக்கிற இந்த பரசுராம அவதாரம். இந்த பரசுராம அவதாரத்துல அவன் பொழுது அவன் திருவள்ளத்துல விளையாடுறது ரக்ஷணம் தான் பண்ணுகிறாரே தவிர யாரையும் அழிக்கல. அவளை அழிப்பதே கூட அவர்களுக்கு ரக்ஷணம் தான் என்பதை சொல்லுகின்றார். திருமாளை பொறுத்த வரைக்கும் சரணாகத பரித்ராண சத்தசந்து தீட்சிதா என்பதாக சொல்லப்படுகிறார். யாரெல்லாம் எம்பெருமானை ஆசிரியித்தாலோ அவ எல்லாரையும் ரக்ஷணம் என்ற ஒரு யாகம் இருக்க, அந்த யாகத்துல தீட்சை எடுத்துக்கொண்டவர் அந்த யாகத்தை பண்ணவர் என்பதாக அர்த்தம். யாகம் பண்றதுன்னா தனியா பண்ண முடியாது. பத்திரனோ யஜ்ஞ சஞ்சோகேன்னு சொல்லிட்டு பத்திரியும் யாகம் பண்ண முடியாது. மனைவி இல்லாதவர்களுக்கு யாகம் பண்ணுவதுல அதிகாரம் கிடையாது. பெருமாள் ஜெகத் ரக்ஷணம் பண்ணுகிறார் என்றார். பத்னியோட கூட பெரிய பிராட்டியாரோட கூட தான் இந்த ஜெகத் ரக்ஷண தீட்சை பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு மிதுனமே லோக ரக்ஷணம் பண்ணுகிறது. இவர்களுடைய தீட்சை லோக ரக்ஷண தீட்சையில இப்ப பரசுராம அவதாரத்தை எடுத்துருக்கிற யாகம் என்ன அப்படின்னா சிதீஸ்வர பசுஸ்வர கதகு கூக்கோ. சிதீஸ்வர பெரிய யாகம் இங்கேயும் லோக ரக்ஷணம் தான். சிதீஸ்வரால் மொத்த பேரும் இதுல பசுவாக இருந்திருக்கா, யாகத்துல சொல்லக்கூடிய பசுவாக இருந்திருக்கா. அவர்களுடைய ஒரு அந்த பசுவாக இருந்து யாகத்துல சமர்ப்பிக்கிறதுனால அந்த பசுக்கள் வரக்கூடிய ரத்தம் இருக்க, அந்த ரத்தமே குங்குமப்பூ ஸ்தானத்துல இருந்துட்டு அந்த குங்குமப்பூவான பிராட்டியனுடைய மார்பில பூசி விடுகிறார் என்பதாக சொல்லுகின்றார். இது பார்த்தா கொஞ்சம் விகாரமா இருக்க மாதிரி தோணும், அப்படி ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இதுல இந்த குங்கும குழம்பான பூச்சுக்கள்ன்றதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சத்ரியாள் எவ்வளவு குரூரமாக இருக்கிற சத்ரியாளுக்கு கூட ஹிதம் பண்ணுகிறார் பெருமாள். அந்த பிராட்டியினுடைய தயாதேவியினுடைய பிரேரணையினாலே நடக்கக்கூடிய ஒரு ஹிதமானபடினால அந்த ஹிதத்தை பெருமப்பை தான் பண்ணிட்டோன்றத தெரிவிக்கிறார் பெருமாள் அந்த தயாதேவியினிடத்துல. இதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிறது. பரஸ்வச தபோதன பிரதன சத்ரதூபம் சிதீஸ்வர பசு கதஜ குங்குமஸ்தாதகை வృஷாசல தயாளுனா நனு விஷ்ணு மாலிப்யதா நிதாய ஹ்ருதயே தயே நிஹித ரக்ஷிதானாம் ஹிதம். பெருமாள் சிறப்பே இல்லாதவர். அஜாயமானோ பூதா விஜாயதே.
என்பதாக சொல்லப்படுகிறது. தைத்திரி ஆரண்யகத்துல சொல்லச்சு, பிறப்பே இல்லாத பெருமாள் நமக்கு ஆசிரித்தாளுக்காக இத்தனை பிறப்பையும் எடுக்கிறார். சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, நம்மளுடைய பிறப்பெல்லாம் கர்மகிருதமான பிறப்பு. பெருமாளுடைய அவதாரம் எல்லாம் அவனுடைய சங்கல்பாதீனம், அவனுடைய எண்ணத்தினாலே ஏற்படுகின்ற ஒரு அவதாரம். நமக்கு நாம பண்ண புண்ணியபாப ரூப கர்மாவினாலே வரக்கூடியது நம்மளுடைய பிறப்பு. பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்தினாலேயும் சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, ஒவ்வொரு அவதாரத்தினாலையும் அவருக்கு சிறப்பு தான் வர்றதே தவிர அவருக்கு தோஷம் வர்றதில்லை. நமக்கு ஒவ்வொரு பிறப்புனாலையும் மறுபடியும் மறுபடியும் பாபம் பண்ணி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே ஜயனம்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். நமக்கு பெருமாளுக்கு அப்படி கிடையாது. அந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் இந்த பரசுராம அவதாரம் கூட, இந்த பரசுராம அவதாரமும் அவருக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான். இப்படி மகா, அதாவது கர்வம் பிடித்து அலைந்தவர்களாக இருந்திருக்கிற சத்திரியர்களுக்கும் கூட ஹிதம் பண்ணுவதற்காக எடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம். அந்த ஹிதம் பண்ணுவதுன்ற ஒரே எண்ணத்தோடு இருந்திருக்கிற தயாதேவியினுடைய பிரேரணையினாலே நடந்த அவதாரம் இந்த பரசுராம அவதாரம். அந்த பரசுராம அவதாரத்தினாலேயும் பெருமாள் லோக ஹிதம்தான் பண்ணிருக்கார் என்று இதில் அருளி செய்கிறார். அடுத்ததாக ராமாவதாரம் சொல்லப்படுகிறது. ராமாவதாரத்துக்கு காரணம் என்ன என்பதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுகிறார். அந்த ராமாவதாரத்தினுடைய சிறப்பை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்குறோம். கவிதார்த்திக சிம்மஹாய கல்யாண குணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.